ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நாமன் கல்ச்சர் பற்றி பார்த்துருப்பீங்க, இப்போ எத்தனால் பற்றி பார்ப்போம். எத்தனால் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் நோன் அஸ் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் அப்புறம் காஃப் சிரஸில் வந்து எத்தனால் இருக்கும். இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னென்னா C2H5OH. இதை ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, C2 அதாவது ரெண்டு கார்பன் இருக்கும், சி பாண்ட் சி. அடுத்தது என்ன இருக்குது, OH. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், கார்பனுக்கு 4 வேலன்ஸ் இருக்கும், 4 கை போட்டோம்னா H, இதுக்கும் 4 போடுறோம். இப்படி தான் எழுதணும். இது வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றும் எழுத பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி எத்தனாலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் பை ஃபெர்மெண்டிங் த மொலாசஸ். மொலாசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சுகரில் சுகர் கேன்லேருந்து சுகரை பிரித்து எடுக்கும் போது அதில் வர அந்த கழிவில் இருந்து எத்தனாலை வந்து எடுப்பாங்க. மொலாசஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு டார்க் கலர் லிக்யூடாக இருக்கும். அந்த சுகரை வந்து கிறிஸ்டலைஸ்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர் லிக்யூடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 30% சுக்ரோஸ் இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டைலூஷன் ஆஃப் மொலாசஸ். ஃபஸ்ட்டு மொலாசஸை வந்து டைலூட் பண்ணுறோம். டைலூட்னா ஒன்றும் இல்லை, தண்ணி கலக்கிறோம். மொலாசஸை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து பண்ணுவாங்க, அதாவது டைலூட் பண்ணுவாங்க, கலப்பாங்க. அப்போ அப்படி கலக்கும் போது 8-10% அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து நைட்ரஜன் சோர்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. மொலாசஸ் வந்து நிறைய நைட்ரஜன் மேட்டர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஈஸ்ட் போடும்போது அதுக்கு வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு அந்த நைட்ரஜனஸ் சோர்ஸஸ் வந்து ஈஸ்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து வளர ஆரம்பிக்கும். இதே அந்த மொலாசஸ் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து புவராக இருந்துச்சுன்னா, அதை வந்து நம்ம வந்து அந்த நைட்ரஜன் கண்ட்ரோனியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அமோனியம் சல்ஃபைட் இல்லைன்னா அமோனியம் பாஸ்பேட்டை வந்து சேர்ப்போம். சேர்த்தோம்னா அந்த ஈஸ்ட் கண்டென்ட் ஈஸ்ட் வந்து அதுக்கு தேவையான அந்த என் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் வந்து அந்த மொலாசஸில் கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். ஈஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பில் தான் பண்ணுறவங்க. இது வந்து ஒரு லார்ஜ் ஃபெர்மெண்டிங் டேக்கில் வச்சு இருப்பாங்க, அதில் வந்து ஈஸ்ட்டை போடுவாங்க. இந்த மிக்சரை வந்து 303 கெல்வின்க்கு வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கும் போது இந்த என்சைம்ஸ் இன்வெர்டேஸ் அண்ட் ஜாமேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து ஈஸ்ட்டில் இருக்கும். அந்த ஈஸ்ட்டில் இருக்க அந்த என்சைம் வந்து நம்ம இந்த மொலாசஸில் இருக்க சுக்ரோஸை வந்து எத்தனாலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இந்த பேராகிராஃப் எழுத முடியாதவங்க ரியாக்ஷன் எழுதிங்கனாலும் மார்க் உண்டு. ரியாக்ஷன்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிக்கோங்க, ஓகேவா? இல்லைனா இந்த ரியாக்ஷன் எப்படின்றது நான் சொல்கிறேன். சுகர், ஒரு சுகர் எடுத்துக்கிறோம், இட்ஸ் கார்போஹைட்ரேட் C12H22O11 அப்படிங்கிற ஒரு சுகரோட, அதாவது சுக்ரோஸோட வாட்டரை வந்து ஆட் பண்ணுறோம். வாட்டரை ஆட் பண்ணும் போது நமக்கு குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் வந்து கிடைக்கும். அதாவது சுக்ரோஸை வந்து நம்ம டைலூட் பண்ணோம்னா, இன்வெர்டேஸ் என்சைமை போட்டு டைலூட் பண்ணோம்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் இல்லைனா ஃப்ரக்டோஸை வந்து திருப்பி ஜாமேஸுங்கிற என்சைம் போட்டு அதனால் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து எத்தனால் கிடைக்கும். இந்த அப்படி எத்தனால் கிடைக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேடும். அந்த வெளியிடுறதுனால தான் அந்த ஒரு மாதிரி புகை மாதிரி வரும், அதாவது புஃபுன்னு பொங்கி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஸ்ட்டு. இந்த ஃபெர்மெண்டல் லிங்க்யூட வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்கும்னா 15-18% ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். அதை வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அதாவது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த இதை இந்த எத்தனால் இருக்குல்ல, இந்த இதை வந்து ஒரு டேங்க்கில் விட்டுருவாங்க. அந்த டேங்க்கில் விட்டோம்னா நம்ம வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சிமெண்ட் ஒரு டம்ரலில் வந்து நம்ம நிறையா மண் போடுறோம், மண் களிமண் அது மாதிரிலாம் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிறோம். எப்படி கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் இல்லாமல் விட்டுறோம்னா என்னாகும், மண் அடியில் ரொம்ப ஹெவியான மண் வந்து அடியில் செட்டில் ஆகிடும். அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த அழுக்காக இருக்கிறது வந்து மேலே செட்டில் ஆகும். அதுக்கு மேலே வந்து பியூர் வாட்டர் வந்து இருக்கும், அது மாதிரி வந்து பிரியும். அதை தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் இதை வந்து அக்வா சொல்யூஷன் ஆஃப் எத்தனாலில் வந்து 99% ஆஃப் எத்தனாலும் அப்புறம் 4.5% ஆஃப் வாட்டரும் இருக்கும். இதை வந்து
ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குவைக்லேம், அதாவது சுண்ணாம்போட கலப்பான், சுண்ணாம்போட 5-6 மணி நேரம் கலந்து நிற்க, அதை வந்து அப்படியே ஒரு அரை நாளைக்கு விடும்போது நமக்கு வந்து பியூரான எத்தனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு ரொம்ப அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எத்தனால். அப்போ எத்தனாலுங்கிறது அப்படின்றது என்னது, இட்ஸ் அன் ஆல்கஹால். இது வந்து எதில் இருக்கும், பீவரேஜஸ் அப்புறம் காஃப் சிரப்ஸில் இருக்கும். இதோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் வந்து C2H5OH. இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லாம் எழுதிடுங்க. அடுத்தது மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் வந்து மொலாசஸ்லேருந்து இருப்பாங்க. மொலாசஸ் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ டார்க் சிரப் லிக்யூட் லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர். சுகரை வந்து கிறிஸ்டலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த டார்க் லிக்யூடு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது, டைலூஷன் ஆஃப் மொலாசஸ். மொலாசஸ் வந்து தண்ணி கலப்பாங்க, அப்போ வந்து அதோடய சுகர் கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்புறம் வந்து நைட்ரோஜனஸ் சோர்சஸ் வந்து அமோனியம் சல்ஃபேட் இல்லைன்னா அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் திருப்பியும் ஈஸ்டில் இருக்க என்சைமான சாமேஸ் வந்து குளுக்கோஸை வந்து எத்தனால கன்வெர்ட் பண்ணுவோம். அடுத்தது டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ், அதாவது இந்த வாஷை வந்து டிஸ்டில் பண்ணுவோம். டிஸ்டில்னால் ஒரு லார்ஜ் ஃபர்மெண்டிங் டேங்கில் வந்து விட்டோம்னா நமக்கு வந்து அப்சல்யூட் ஆல்கஹால், ட்ரூ ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் ஓகேவா. நெக்ஸ்ட் மோட்டோனோனில் வந்து ஒன்று பார்த்துங்க, ஈஸ்ட் ஆர் த சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கைங்கிற கிளாஸ்லேருந்து ஈஸ்ட் வருது. த என்சைம் வந்து ஈஸ்டில் இருக்கிறது வந்து நிறைய ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸை வந்து கேட்டலைஸ் பண்ணும். கேட்டலைஸ்ட் கேட்டலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இதே அந்த பொருளை வந்து நம்ம போட்டோம்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் கேட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்மென்டேஷன் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் இன்டு சிம்பிள் மாலிகுல்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். அதுதான் சொல்லுவாங்க. அதாவது சுக்ரோஸை வந்து நம்ம இப்போ சுக்ரோஸுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான டைசாக்கரேட். டைசாக்கரேட்டை வந்து குளுக்கோஸான மோனோசாக்கரேட்டை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஈஸ்டோட வேல்யூ. இதோட வந்து நம்மளோட டே டு டே லைஃப் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கர்லிங் ஆஃப் மில்கை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.